ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூனிட் போர் தான் பாத்துட்டு வரோம் இதுல லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் வேஸ்ட் ஜெனரேட்டர் இன் அவர் என் அது நம்ம சுற்றுச்சூழல் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேஸ்டேஜ் பத்தி தான் பாக்க போறோம் வேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போமா வேஸ்ட் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் டிஸ்கர்ட் ஆஃப்டர் பிரைமரி யூஸ் அது வேஸ்ட் குப்பை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பொருட்கள் தான் வந்து வேஸ்ட் ஓகேங்களா இட் இஸ் ஒர்த்லெஸ் டிஃபெக்டிவ் அண்ட் ஆஃப் நோ யூஸ் இப்படி தூக்கி போடக்கூடிய குப்பைகள் வந்து ஒர்த்லெஸ் வேல்யூ இல்லாம இருக்கலாம் இல்லனா டிஃபெக்டிவ் அதுல ஏதாவது கோலர் கொடுத்துக்கலாம் ரிப்பேர் ஆயிருந்திருக்கலாம் அண்ட் ஆஃப் நோ யூஸ் இல்லனா அந்த பொருள் நமக்கு எந்த பயனும் இல்லாம இருந்திருக்கலாம் தான் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம தூக்கி போடுறோம் they are unwanted and undesirable materials இப்படி தூக்கி போட்டோம்லப்ப இந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து பயன் இல்லாத இல்லனா விருப்பம் இல்லாத பொருட்களா இருக்கும் இந்த வேஸ்டேஜ வந்து தூவா கிளாசிஃபை பண்றாங்க ஒன்னு வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் இன்னொன்னு ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்டேஜ் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வேஸ்டேஜ் வந்து வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் பள்ளி கழிவுகள் அடுத்து ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் நம்ம வீட்டுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வேஸ்டேஜ் தான் ஓகேங்களா வீட்டு கழிவுகள் இது ரெண்டு பத்தி டீடைல்டா பாப்போமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்டேஜ் WASTE FROM HOME IS KNOWN AS HOUSEHOLD WASTE நாம் வீடில்ந்து விலையிட்டர் குடி அந்த வேச்டைச் கடிவுகள்தான் வந்து HOUSEHOLD WASTE is. SOLID WASTE IS DISPOSED FROM HOME AND APARTMENT'S comprise OF CAPRAGE AND RUBBISH BOTTLES, CANS, CLOTHINGS, compost DISPOSABLE ITEMS, FOOD PACKING நியூஸ் பேப்பர் மேகசீன்ஸ் அண்ட் ரிம்மிக்ஸ் அது நம்ம வீட்டுல இருந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த குப்பை கூலங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாட்டில்ஸ் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி அது அடுத்து கேன்ஸ் அடுத்து கிளாத்திங்ஸ் நம்ம தேவையில்லாத டிரஸ் தூக்கி போறது அடுத்து கம்போஸ்ட் உரங்கள் டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் நான் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறது ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் கப் இந்த பிளாஸ்டிக் கரண்டி இதெல்லாம் அடுத்து ஃபுட் பேக்கிங்ஸ் இப்போ நம்ம கடையில இருந்து வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு அவங்க பொட்டெல்லாம் போட்டு தருவாங்கல்ல அந்த பேப்பரெல்லாம் நம்ம தூக்கி போடுறோம்ல அது அடுத்து நியூஸ் பேப்பர்ஸ் செய்தித்தாள்கள் நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாருக்கும் தெரியும் அடுத்து மேகசின்ஸ் இந்த மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் கூட ஒரு நிறைய மேகசின்ஸ் புக் எல்லாம் வரும்ல கதை புக் அது அடுத்து ட்ரிம்மிங்ஸ் அது நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்காக டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் எல்லாம் வச்சிருப்போம்ல அது இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகள் வேஸ்டேஜஸ் ஓகேங்களா we can classify the household waste as below இப்ப நம்ம வீட்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்டேஜ் வந்து ஃபைவ் டைப்ஸ் தான் இங்க பிரிச்சிருக்காங்க அது ஒவ்வொன்றத பத்தி நம்ம பாப்போமா ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் வேஸ்டஸ் ஆர்கானிக் வேஸ்டஸ்னா உயிரியல் கழிவுகள் இதனால நம்ம உடம்புக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படாது என்னென்ன ஆர்கானிக் வேஸ்டஸ் பாப்போமா கிச்சன் வேஸ்டஸ் வெஜிடபிள்ஸ் பிளேவர்ஸ் லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது கிச்சன்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா வேஸ்டும் வந்து ஆர்கானிக் வேஸ்டஸ் தான் அதாவது வந்து நம்ம காய்கறி வெட்டும் போது இந்த அழுகி இருந்தா தூக்கி போடுறது அடுத்து ஃபிளவர்ஸ் அந்த பூவே காஞ்சி போச்சுன்னா தூக்கி போடல அது அடுத்து லீவ்ஸ் இலைகள் ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி பழகம் ஏதாவது போடுறது சீவி இது எல்லாமே அதாவது கிச்சன்ல ப்ரொடியூஸ் வேஸ்டேஜ் எல்லாமே ஆர்கானிக் வேஸ்டஸ் அடுத்து வந்து டாக்ஸிக் வேஸ்டஸ் டாக்ஸிக் என்னதுப்பா நச்சு வேஷம் அது நச்சு கழிவுகள் இந்த டாக்ஸிக் வேஸ்டஸ் வந்து ரொம்ப இருக்கும் நம்மள வந்து ரொம்ப நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதிகமா நம்ம வீட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த டாக்ஸிக் வேஸ்டஸ் என்னென்னு பார்ப்போமா ஓல்டு மெடிசன்ஸ் அதாவது வந்து எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு நம்ம தூக்கி போறோம் டேப்லெட் சிரப் இது எல்லாமே இந்த மெடிசன்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து டாக்ஸிக் வேஸ்டஸ் தான் அடுத்து பெயிண்ட்ஸ் கெமிக்கல்ஸ் பல்ப்ஸ் நம்ம ஃபீஸ் ஆகி தூக்கி போறோம் அந்த பல்ப்ஸ் அடுத்து ஸ்ப்ரே கேன்ஸ் ஸ்ப்ரே கேன்ஸ்னா நம்ம இப்ப நம்ம சென்டே வந்து பர்ஃபியூமே நம்ம முடிஞ்சிச்சுன்னா அந்த அந்த ஸ்ப்ரே கேன்ஸை தூக்கி போடுறோம் இதே மாதிரி இப்போ வந்து ஹேண்ட் சானிடைசரும் வந்து ஸ்ப்ரே மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாம் அடுத்து வந்து ஃபெர்டிலைசர்ஸ் உரம் பெஸ்டிசைட் அந்த கண்டெய்னர்ஸ் கேன்ஸ் அடுத்து 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 இது எல்லாமே வந்து கழிவுகள் ரீசைபுள் வேஸ்டஸ் ரீசைபுள் வேஸ்டஸ் மறுசுழற்சி கழிவுகள் அது இந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம திருப்பி வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் கிளாஸ் மெட்டல்ஸ் பிளாஸ்டிக் இது எல்லாமே வந்து ரீசைக்கிபிள் வேஸ்டஸ் அடுத்து சாயில்டு வேஸ்டஸ் கிளாத்தஸ் சாயில்டு வித் பிளட் அண்ட் அதர் பாடி பிளோயர்ஸ் அதாவது ரத்த கரை பற்றிருக்கூடிய அந்த டிரெஸஸ் இல்ல வேற நம்ம வாடல கூடியிருக்கக்கூடிய அந்த கிளாத்தஸ் டிரெஸஸ்ல காட்டன் இதான் வந்து சாயில் வேஸ்டஸ் அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு தெரியாம கையிலேயே வந்து கிளிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு துணியை வந்து கட்டுவோம் அப்ப அந்த இடத்துல வந்து ரத்தம் இருக்கும் அந்த நம்ம என்ன பண்ணுவோம் அது குப்பையில போடுவோம் இதான் வந்து சாயில் வேஸ்டஸ் அதே மாதிரி நம்ம வந்து அடிபட்டிருக்க இடத்துல வந்து அந்த காட்டனை வச்சு துடைப்போம் அப்ப அது வந்து பிளட் ஆயிடும் இதுதான் வந்து என்னதுப்பா பா சாயில் வேஸ்டஸ் பாரு வே வேஸ்டஸ் எலக்ட்ரானிக் வேஸ்டஸ் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் செல்போன் பார்ட்ஸ் சி எஃப்எல் பல்ப்ஸ் இது எல்லாமே இ வேஸ்டஸ் அதாவது மின்னணு சாதனங்கள் தொடர்புடைய எல்லா வேஸ்டேஜும் வந்து இ வேஸ்டஸ் அடுத்து டு நோ நோர்டி மில்லியன் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்டஸ் ஜெனரேட்டட் எவ்ரி இயர் வேர்ல்டு வைடு அது உலக அளவுல ஒரு வருஷத்துக்கு நாற்பது மில்லியன் டன் எலக்ட்ரானிக் வேஸ்ட வந்து வெளியேற்றாங்களாம் ஒரு மில்லியன்னாவே பத்து லட்சம் அப்ப நாற்பது மில்லியன் எவ்வளவு கோடி வருதுன்னு பாருங்க இவ்வளவு எலக்ட்ரானிக் வேஸ்ட வந்து வெளியேற்றாங்க இ வேஸ்ட் கம்ப்ரைசஸ் செவன்டி பர்சன்ட் ஆஃப் அவர் ஓவரால் டாக்ஸிக் வேஸ்ட் அது இப்ப நம்ம டாக்ஸிக் வேஸ்ட பத்தி பார்த்தோம் நச்சுக்கழிவுகள் இதுல செவன்டி பர்சன்ட் கழிவே இந்த இ வேஸ்ட் தான் ஓகேங்களா அடுத்து வந்து வேஸ்ட் of substance, நூற்று கணக்கான இருக்கு, வந்து இருக்கு இந்த வந்து நமக்கு எவ்வளவு டேஞ்சர்னு பார்த்துக்கோங்க இதோட ஹவுஸ் போல் வேஸ்டஸ் பார்த்தாச்சு அடுத்து என்ன பார்க்க போறோம் வேஸ்டஸ் நம்ம ஸ்கூல்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேஸ்டேஜஸ் தான் பாக்க போறோம் பள்ளி கழிவுகள் யூ லீவ் மெனி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் த்ரோ அவே மெனி திங்ஸ் இன் தி ஸ்கூல் கேம்பஸ் ஒன்னும் இல்ல இப்ப நீங்க கிளாஸ்லேயே வந்து நோட் எழுதிட்டு இருக்கீங்க அது வந்து தப்பா இருந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த நோட் பேப்பர் கிழிச்சி டெஸ்க்கு இடையிலேயே போட்டிருவீங்க இல்லனா ஜன்னல் வழியா வெளியில போட்டிருவீங்க இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க கிளாஸ் ரூம்ல போடுவீங்க அப்படி இல்லைன்னா ஸ்கூல் கேம்பஸ்ல எங்கேயாவது போட்டுருவீங்க இஃப் are நாட் collected அண்ட் டிஸ்போஸ் ப்ராப்பர்லி யுவர் என்விரான்மெண்ட் வில் பி பொல்யூட்டட் இந்த மாதிரி நீங்க போட்ட குப்பைகள் வந்து யாராவது எடுக்காம இல்ல அப்படின்னா ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணாம ரொம்ப நாளா அதே இடத்துல இருந்ததுனா அந்த குப்பை வந்து நம்மளோட என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்துது பொல்யூட் பண்ணது பேப்பர்ஸ் பென் அண்ட் ஸ்பாட்ஸ் பிளேட்ஸ் சாக்லேட் கவர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி ஸ்கூல் என்விரான்மெண்ட் இப்படி நீங்க போடக்கூடிய அந்த வேஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் கண்டிப்பா போடுவீங்க அடுத்து பெண்ணு இப்போ லெட்டே வந்து திருந்து போச்சுன்னா அந்த லெட் அப்படியே எங்க இருக்கீங்களோ அப்படியே போட்டுருவீங்க அடுத்து அண்ட்ரிட் பார்ட்ஸ் இந்த பெண்ணோட பார்ட்ஸ் அதோட கேப் மூடிய போட்டுருவீங்க இல்லனா ரீஃப்ல தனியா எடுத்து போட்டுருவீங்க அடுத்து பிளேட்ஸ் சாக்லேட் நடக்கும் கேண்டீன்ல போய் சாக்லேட்டோ குறுக்குறேவோ இதோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அந்த கவரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டு வந்துருவீங்க அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆர் பவுண்ட் இன் தி ஸ்கூல் என்விரான்மெண்ட் இதே மாதிரி சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வந்து நம்ம ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல இருக்கு இது எல்லாம் தான் வந்து நீங்க போடக்கூடிய வேஸ்டேஜஸ் தி சிங்கிள் மோஸ்ட் காமன் மெட்டீரியல் ஜெனரேட்டட் இன் தி ஸ்கூல் ஃபுட் வேஸ்ட் இவ்வளவு வேஸ்ட் பார்த்தோம் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இதுல எல்லா ஸ்கூல்லயும் காமனா ஒரு வேஸ்ட் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் தான் ஃபுட் இஸ் நாட் ஒன்லி வேஸ்டட் பட் இஸ் ஆல்சோ த்ரோன் அவே எவ்ரிவேர் மேக்கிங் யுவர் சரௌண்டிங் அன் இந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க போய் கிரவுண்ட்ல போய் கொட்டுறது இந்த மாதிரி சுத்தி எல்லா இடத்துலயும் கொட்டி வைக்கிறது இல்லைனா அப்படியே வந்து கவர்ல சுத்தி தூக்கி போடுறது இந்த மாதிரி பண்றீங்க இந்த மாதிரி பண்றதால நம்மளோட சரௌண்டிங் தான் வந்து சுத்தமே இல்லாம இருக்கு இன் இர்வே கண்டக்ட் இட் இஸ் பவுண்ட் தட் ஃபுட் வேஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஆஃப் தி Total waste generated in the school and recyclable paper like cardboard, white paper, and mixed paper accounted for.

To keep our surrounding clean, we need to have a proper waste disposable system. அது நம்ம சுத்தபுறத்தை வந்து தூய்மையா வச்சிக்க சுத்தமா வச்சிக்க நமக்கு வந்து ப்ராப்பரா அந்த வேஸ்டேஜை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றது அகற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அவசியம்